வணக்கம் நண்பர்களே, நம்ம மணிகண்ணன் தமிழ் இருக்கை சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ஜீரகம் இதில் தான் நம்ம இன்றைக்கி டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக நிச்சயமாக நினைக்கிறேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி, நிறைய பேர் இந்த தொப்பையோடு வந்து ரொம்பவுமே சிரமப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு வழி, எளிமையான நம்ம வீட்லேயே டெய்லி நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு எளிமையான ஒரு வழியாக தான் அந்த டிப்ஸ் இருக்கும். என்னென்ன பார்த்தீங்கன்னா, பூண்டு ஜீரகம் இந்த ரெண்டில் தான் வந்து நம்ம தொப்பை வந்து அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குறைக்கணும். அதுக்கு வந்து பூண்டு ஜீரகம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம், அது எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல நல்ல வீடியோ உங்களுக்காக வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துட்டு இது வந்து நல்லா தோலை உரிச்சிருங்க. தோலை உரிச்சிட்டு நீங்கள் இது வந்து வேக வைக்கணும், அதை பார்க்கலாம் வாங்க. பூண்டு எடுத்துட்டு நல்லா தோலை உரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டை வந்து நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. உரிச்சு எடுத்துட்டு இது வந்து நீங்கள் வேக வைக்கணும். வேக வச்ச பின்னாடி தான் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, நார்ச்சத்து இந்த மாதிரி சத்துக்கள் நிறையா இருக்குது. டெய்லி காலையில் காலையில் நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் வந்து இதை சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தொப்பை 95% வந்து உங்களுக்கு தொப்பை குறைஞ்சிரும். நிச்சயமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க அது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். இந்த மாதிரி ஒரு வாளியை வச்சுக்கோங்க. நல்லா அதை காய வச்சுட்டு பூண்டு நல்லா கொஞ்சம் இதானோன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு தான் நம்ம நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு ரெடி பண்ணிட்டோம். பூண்டு வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் காலையில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. பூண்டும் இந்த ஜீரகத்தண்ணி நீங்கள் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து தொப்பை குறையிறதுக்கு ரொம்பவுமே சான்ஸ் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். ஜீரக தண்ணி காலையில் காலையில் நீங்கள் ஒரு கிளாஸ் குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜீரகத்துலேயும் நல்ல மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. பாருங்கள், ஜீரகம் வந்து நம்ம ஊற வைக்கும்போது இந்த மாதிரி கலரில் வந்துடும் தண்ணி, தெரியுதுங்களா? இந்த மாதிரி கலர் வந்துன்னா காலையில் வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிங்க. வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி இந்த பூண்டும் அதே மாதிரி தாங்க. பூண்டு நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, ரொம்பவுமே நல்லது. தொப்பை குறையணும்னா நீங்கள் இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு தொப்பை குறையும். நீங்கள் எக்ஸசைஸு வாக்கிங் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் போக வேண்டியதில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஜீரக தண்ணி பூண்டு சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து தொப்பை வந்து 95% கம்மியாகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, தொப்பைன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்க வந்து இதை அன்றாடும் வாழ்க்கையில் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பூண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதே போல் ஜீரக தண்ணியிலும் வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பச்சையாக நம்ம சாப்பிட்லாம். பச்சையாக பூண்டு சாப்பிட்றதுனால ரொம்பவுமே நல்லது. கொஞ்சம் வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த காரம் அடிக்காது, அதனால நான் வந்து வேக வச்சுருக்கிறேன். வேக வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா காரம் அடிக்காது. பாருங்கள், ஜீரக தண்ணி நல்லா ஊற போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா தண்ணி இந்த மாதிரி கலரில் ஆகும். அப்போ ரெண்டும் நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்கலாம். நண்பர்களை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த பூண்டு வந்து ஜீரக தண்ணி வந்து ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு, ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடுங்க. ஜீரகம் பூண்டு வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் டெய்லி நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் விடாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தொப்பை கம்மியாகும். ஆண்களும் பெண்களும் இருப்பாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு டிப்ஸ் இது. நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பூண்டை வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் லேசாக அப்படி வணக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
அதே போல் ஜீரக தண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. ஜீரகத்தோ தண்ணியில் ஒரு கிளாஸில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் குடிங்க. அப்படி குடிச்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. குழந்தைங்களுக்கும் எல்லாருமே இது பயன்படுத்தலாம். ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. ஒரு அருமையான ஒரு இயற்கை மூலிகை மருந்து இது, நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஹால் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.